ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? என்னை கூட்டு போன அந்த சிறை கைது கேக்குறாரு, சார் என்ன பிளாக்கு? அவர் கூட்டு போன அந்த சிறையில் வா சொல்றாரு, அந்த சார் நீங்க அவர் அவர் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்க வந்திருக்காரு சார். ஆனால் உடனே அவர் வந்து ஐயோ சாரி சார் நீங்க கைது நினைச்சேன் சார், குடுன்னு ஓடி போய் போகிறார். நானஞ்சு தூக்கத்தான் போகிறாரு, பரவாயில்லையே ஒரு சிறையில் வாசி விழுந்துட்டாரு, ஒரு போலீஸ்கார் போய் தூக்க போகிறாரு நினச்சா அவர் போல அவர் தூக்க போல அப்படி நின்றுட்டு மேலே பார்த்து எவன்டா எங்கள் தலையை கீழே தள்ளி விட்டது. புழல் சிறையிலே வந்து ஒரு பெரிய நான் வந்து ஒரு பெரிய இயக்குனரையும் நான் வந்து கைதியாக பார்த்துருக்கேன். இவரெல்லாம் பார்த்து நம்ம திரைப்படத்துக்கு வந்திருக்கேன் நான். இவ்வளோ பெரிய இயக்குனராக இருக்கார் இவர். இவர் தான் வந்து ஒரு பிரமிப்பை உண்டாக்குனவர். இவர் மாதிரிலாம் இயக்குனர் ஆக முடியுமா, இவர்கிட்டலாம் சேர முடியுமா நினச்சவரை நான் வந்து கைதியாக பார்த்துருக்கேன். தூக்கம் இல்லாத இரவு வந்து அவங்களுக்கு வந்து மன ஒரு ஒரு உளைச்சலுக்கு உண்டாகிடும். இந்த குடும்பத்தை பற்றி ஞாபகம் வரும், ஃபேமிலியை பற்றி சிந்தனை வரும், வீரசின் சிந்தனை வரும். அதனால் வந்து அந்த அந்த தூக்கம் வரலனாக்கா அண்ணா சொல்லுவாங்க 10 மணிக்கு ஆனாக்க கிட்டத்தட்ட இறந்துடணும் சார், செத்து போகிற மாதிரி படுத்துறேன் சார், காலையில் சார் உயிர் வரணும். கிடையாது சார், குடும்பம் ஞாபகம் வந்துடும், குழந்தைங்க ஞாபகம் வந்துடும் சார். நீங்கள் சொன்னீங்க ரவி அவர்களை தான் முதல்ல மீட் பண்ணேன், அப்புறம் இந்த இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், மற்ற செலிபிரிட்டிஸ் அவங்க இருக்கும் சிறையெல்லாம் எப்படி இருக்கும் அதை பார்த்தீங்களா? அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சா? இல்லை, அது நான் புழல் சிறையில் பார்த்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான இதாக இருக்கும், எல்லாருக்குமான பொதுவான இதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்க அவங்களுக்கான எல்லாத்துக்குமான ஒரு மரியாதையை ஏற்றுருவாங்க. உதாரணத்துக்கு அது புழல் சிறையில் நான் வந்து 2016 எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சி நான் வந்து உள்ளே போகும்போது என்னை உள்ளே ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ளே அழைச்சிட்டு போய் என்னை வளாகம் முழுதுமே சுற்றி காட்டுறாங்க. சுற்றி காட்டும்போது ஒரு காவலர் இருக்கார் ஒரு பிளாக்கில், என்னை வந்து அவர் அனுப்பிப்படுத்திக்கிறாங்க. இவர் வந்து அனீஸ்னு பேர், அப்படி இவர் டைரக்டர். அப்படியா சார், வாங்க சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், அப்படி என்ன சார் இந்த படம் நீங்கள் பண்ணிக்கலாம் சார், அப்படியா சார், ரொம்ப நேரமாக என் கூட சார் 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 வந்து பேசிட்டே இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து என்னை கூட்டு போன அந்த சிறை கைதை கேட்குறாரு, சார் என்ன பிளாக்கு? அவர் கூட்டு போன அந்த சிறையில் வா சொல்றாரு, அந்த சார் நீங்கள் வர, அவர் அவர் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்க வந்திருக்கார் சார். ஆனால் உடனே அவர் வந்து ஐயோ சாரி சார் நீங்கள் கைதி நினைச்சேன் சார். அப்போ நான் ஒரு செலிபிரிட்டி தானே, என்ன இருந்தாலும் ஒரு சின்ன செலிபிரிட்டி, நான் பெரியாலாம் கிடையாது, ஆனால் என்னைய ஒரு கைதி தானே. அப்போ அவர் என்கிட்ட வந்து ஒரு 10-15 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காரு. 10-15 நிமிஷம் நான் வந்து கைதியாகத்தையும் அவருக்கு நான் இருந்திருக்கேன். ஆமாம். ஆனால் 15 நிமிஷம் என்னை வந்து பேர சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், வாப்பா வாப்பான்னு பேசிக்கலாம், ஏன்னு பேசிருக்கலாம். ஆமாம். இல்லைனா இன்னும் ஒரு வந்து நடான்னு கூட பேசிக்கலாம், நட தப்பு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவர் வந்து என்னுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மரியாதையும் பேசிட்டு இருந்தார். அதுக்கடுத்து நான் கைதி இல்லைன்னு தெரிஞ்சது வந்து ஐயோ சார் சார் சாரி சார் வாட்சி கேட்டிருக்கீங்க, ஏன்னா வாட்சி கேட்டிருக்க மாட்டாங்க, நான் அப்படியே நினச்சேன் வாட்சி கேட்டிருக்காரு அப்படின்னு நினச்சேன் சார் அப்படின்ட்டார். அப்போ செலிபிரிட்டிக்கும் மன ஒரு மரியாதை எப்பவுமே இருக்கும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் புழல் சிறையிலே வந்து ஒரு பெரிய நான் வந்து ஒரு பெரிய இயக்குனரையும் நான் வந்து கைதியாக பார்த்துருக்கேன். நான் வந்து இவரெல்லாம் பார்த்து நம்ம திரைப்படத்துக்கு வந்திருக்கேன் நான். இவ்வளோ பெரிய இயக்குனராக இருக்கார் இவர். இவர் தான் வந்து ஒரு பிரமிப்பை உண்டாக்குனவர். இவர் மாதிரிலாம் இயக்குனர் ஆக முடியுமா, இவர்கிட்டலாம் சேர முடியுமா நினச்சவரை நான் வந்து கைதியாக பார்த்துருக்கேன். ஒரு எம்எல்ஏ கைதியாக பார்த்துருக்கேன், ஒரு கலெக்டரை பார்த்துருக்கேன், ஒரு பெரிய அரசியல் தலைவரை பார்த்துருக்கேன், பெரிய உலக இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவரையும் கைதியாக பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருமே அவங்கள்ட்ட உரையாடும் போது என்ன சார் சொல்லுவாங்க, என்ன இந்த சிறையை பற்றியும் நாங்கள் இங்கே இருக்கிறத தாங்கள் இங்கே இருக்கிறத பற்றியும் என்ன சொல்லுவாங்க? இந்த மினிமலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, அதாவது தனக்கு ஒரு சின்ன இடத்துல எப்படி வாழ்றது அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்குருவோம். உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு மலைக்குகையில் ஒரு நாள் இருக்கணும், இல்லைன்னா மலைக்குகையில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போதோ, இல்லைனாக்கா ஒரு சின்ன இடத்துல வந்து நம்ம வசிக்க போகிறோம் அப்படிங்கும்போது எப்படி வசிப்போமோ அதே மாதிரி தான் வந்து மினிமலிசம் அப்படிங்கிறத நான் சிறையில் பார்த்துருக்கேன். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை வந்து வாழ்க்கையை மாற்றிப்பாங்க, அதுக்குள்ளே தன்னை வாழ்கிறது அவங்களத வந்து பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டயத்துக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும், இந்த சாப்பாடை இவ்வளோ நேரத்தில் வச்சு சாப்பிட்ணும், இதை வந்து கெட்டு போகாமல் சாப்பிட்ணும், இது சூடு பண்ணி சாப்பிட்ணும், இதை எப்படி சாப்பிட்ணும், இந்த பொருள் வச்சுக்கிறணும், இந்த பொருள் தீந்து போனால் அடுத்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த பொருளை எவ்வளோ நாள் வைக்கிறது அப்படிம்பாங்க. ரொம்ப சின்ன உதாரணம், நாங்கள் பயிற்சி டயத்தில் வந்து அவங்க வயிற்று வயிற்றும் போட்டிருப்பாங்க, நான் போன தண்டனை சரி தண்டனை அதாவது விசாரணை வந்து கலர் போட்டிருப்பாங்க, தண்டனை வந்து ஒயிட்டும் வெயிட் போயிட்டுருப்பாங்க. எல்லாருடைய நம்ம நாடக பிரிச்சில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவேன், வட்டமாக கை பிடிங்க உட்காருங்க அப்படிம்பேன். ஏன்னா நான் ஜீன்ஸ் போட்டு போயிருப்பேன், நான் டப்புன்னு உட்காந்துருவேன், அவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரத்தை உட்காரவே மாட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு கீழே இருக்க தூசினா தட்டி விட்டு இல்லை எல்லாம் எல்லாருமே கையில் ஒரு கர்ச்சி வச்சுருப்பாங்க, அந்த கர்ச்சி அழகாக விரித்து
இல்லை காலரில் கடிச்சு வச்சுருப்பாங்க, உட்காருவாங்க. நான் ரொம்ப நோட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ உட்கார்றதுக்கு தயாரானு அவங்க சொல்லுவாங்க, சார் ரெண்டு செட்டு தான் சார் இருக்கும், ரெண்டு ஒரு சட்டை, ரெண்டு சட்டை, ரெண்டு டவுசர், இல்லை ரெண்டு பேண்ட்டு, இதுதான் சார் வச்சுருப்போம். இன்னொன்று ஒயிட் சார், துவைக்கிறதுக்கு சோப்பு வந்து இருந்தாலும் அதை ஒயிட் கரை ஆச்சுனாக்கா அதை துவைக்க முடியாது சார். ஏன்னா நான் கேட்பேன், அப்போ எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இல்லாமல், எஸ் சார் என்ன செய்ய வாழை ஏசா போகிறோம், பத்து சட்டை பதினஞ்சு பேண்ட்டு போடுறதுக்கு எப்படா கிளம்பி போகலாம், கிளம்பி போகும்போது கூட ஒரு பொருள் கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அதை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பாங்க அங்கேயே இருக்கட்டும், அது அங்கேயே விட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ பொருள் இருந்தாலும் அதை எதை எடுத்துருவாங்கன்னா, அவங்களுடைய படித்த சர்டிஃபிகேட்டு, வாங்கின சீல்ட்டு, நினைவு ஞாபகமாக ஒரு சிறில வாசி அவருக்கு கொடுத்த ஏதாவது ஒரு மறக்க முடியாது. ஒரு சிலர் ட்ரெஸ்ஸை கூட எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சிலர் வந்து அவங்க சில பேர் வந்து விரும்புவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் பலரும் வந்து நான் அந்த பயணத்தில் வந்து கேட்பேன், நாங்கள் அதுக்கடுத்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறேன், சிறையில் வாசியில் வச்சு ஒரு கானா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினேன் நான், அவங்கள என்னால் பாடுவாங்க, பிரமாவை பாடுவாங்க, அவங்க வந்து ஒரு சிறை கானான்னு சொல்லி ஒரு குழு உருவாக்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ என்ன சும்மா சொன்னேன், எனக்கு வந்து ஸ்பேசஸில் பெசன் நகரில் நிகழ்ச்சி நடத்தினேன், அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம யூனிஃபார்மாக போகலாமா, நல்லாயிருக்கும் பாடுறவங்க எல்லாமே, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி நடக்குது, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அப்படின்றப்ப, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வரீங்களா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், சார் என்ன சார் இங்கே வந்துமா சார் வெளியே வந்துமா அப்படிவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த துணியை கூட அழுக்காகாமல் உட்காருவாங்க, அந்த இடத்துக்கு வாழ்கிறது, அந்த இடத்துக்கேற்ற மாதிரி வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பழக்கத்தை உருவாக்கிடுவாங்க. ஸோ அவங்களுடைய டயத்தையும் அப்படித்தான், ஒரு டயத்தை கீப்பப் பண்ணுறதும் காலையில் எல்லாருமே நம்ம வீடுனா நம்ம வந்து பத்து மணிக்கு எந்திரிக்கலாம் போய் அப்படி கிடையாது, அங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் ஒரு டயத்துக்கு எந்திரிச்சிருவாங்க, எந்திரிக்காமல் படுத்திருந்தால் கூட அவங்க வந்து எந்திரிச்சு ஆகணும், எல்லாருடைய நடக்கிறது போகிறது எல்லாமே இருக்கும். ஸோ அதிலிருந்து மறுபடியும் வந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒரு டயத்தை அழகாக அவங்க ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வந்து மதியம் தூங்குறது வந்து வச்சுக்கவே மாட்டாங்க, அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், மதியம் ஏன் தூங்க மாட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸோ மதியம் நல்லா தூங்கிட்டோம்னாக்க இரவு தூக்கம் வராது சார், நான் ஆறு மணிக்கு லாக் பண்ணிவிடுவாங்க, ஏழு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் எல்லோரும் முழிச்சிருப்பாங்க, நாங்கள் வந்து அங்கே ஒரு டிவி இருக்கும், டிவி ஓடிட்டுருக்கும், டிவியும் ஒரு கட்டத்துக்கு பின்னால் வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க, எல்லோரும் உட்காந்து வட்டமாக உட்காந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், இல்லை நாங்கள் எப்படியோ தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டோம்னா எல்லோரும் வந்து படுக்கணும்னு வருவோம், பத்து மணிக்கெல்லாம் படு எல்லோரும் படுத்து தூங்கிடுவாங்க. சிறை வந்து அவ்வளோ நிசப்தமாக இருக்கும் உள்ளேயில், நான் ஒரு முறை வந்து ஒரு இரவு வரைக்கும் இருந்த ஒரு அனுபவம் இருக்குது, என்னோடய நாடகத்துடைய ரிஹர்சலுக்காக ஒரு இரவு வரைக்கும் தங்கியிருந்தேன், அவர் அனுமதி கொடுத்தாங்க, உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, ஒரு சிறப்பு அனுமதியில் இருந்து நாடகம், ஏன்னா அடுத்த நாள் நிகழ்ச்சினால அவங்க பார்க்காம ரிஹர்சல் பண்ணணும், பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணணும், ஃபுல் ரிஹர்சல் பண்ணுறக்கா ஒரு இரவு வரைக்கும் ரிஹர்சல் பண்ணணும், அப்போ எல்லாம் தூங்கிடுவாங்க, அப்போ தூக்கம் இல்லாத இரவு வந்து அவங்களுக்கு வந்து மன ஒரு ஒரு உளைச்சலை உண்டாகிடும், எங்கள் குடும்பத்தை பற்றி ஞாபகம் வரும், ஃபேமிலியை பற்றின சிந்தனை வரும், வீரசின் சிந்தனை வரும், அதனால் வந்து அந்த தூக்கம் வரலனாக்கா, அதனால் சொல்லுவாங்க பத்து மணிக்கு ஆனாக்க கிட்டத்தட்ட இறந்துடணும் சார், செத்து போகிற மாதிரி படுத்துறேன் சார், காலையில் சார் உயிர் வரணும், கிடையாது சார் குடும்பம் ஞாபகம் வந்துடும், குழந்தைங்க ஞாபகம் வந்துடும் சார் அப்படிமா, அதனால் வந்து பகலில் தூங்கணும்னா நைட்டு அப்படி வர. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை முறையை அவன் அந்த சிறைக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்கம், நேரத்தை அளவிடுறது, அதுக்கான ஏதாவது வருமானம் ஒன்றுத்தையும் சிந்திச்சு செய்கிறாங்க. ஆமாம், எல்லாமே எல்லாமே. அதனால என்னன்னாக்க நான் சொல்லுவேன், மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பாங்க, ஏன்னா குற்றம் செய்கிறதே வந்து ஒரு திறமை தான் சொல்லுவேன் நான், குற்றம் செய்கிறதே ஒரு திறமை தான், எல்லாராலையும் குற்றம் செய்ய முடியாது கண்டிப்பாக, எல்லாரையும் அந்த குற்றம் கெட்ட குற்றம் தான், எந்த மாற்றம் கிடையாது, கெட்ட குற்றம் தான் அந்த குற்றம், ஆனால் அவங்களால வந்து அவங்க நான் இந்த படத்துலேயே ஒரு வசதி வச்சுப்பேன், உங்களால் வந்து ஒரு டீம் ஒர்க் உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது, டீம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இருக்கு, அதை நீங்கள் நல்ல விஷயத்தில் பயன்படுத்தினா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க அப்படிங்க, அதே தான் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க, அதுதானே, ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல விற்கணும், ஆமாம் அதான ஒரு விஷயம், ஒரு பொருளை எடுக்கிறாங்க ஒரு இடத்துல விற்கணும், அப்போ ஒரு இந்த பொருள் வந்து ஒரு எல்லாத்துலையும் விற்கக்கூடிய பொருள் கிடையாதுல, அவன் மறைச்சி போய் விற்கணும், இப்போ அந்த திறமை இருக்குல்ல, இப்போ மறைச்சி விற்கிறத எல்லாருமே தெரிஞ்சு விற்றோம்னாக்க அவங்க பெரிய வியாபாரி ஆயிடுவாங்கல்ல, அப்போ ஒரு திறமையை வந்து அவங்க வந்து மறுத்துட்டு வேறு ஒரு திறமையை ஏற்றுக்கிறாங்க, குற்றவாளிகளாக ஆகிடுறாங்க, அவ்வளோதான், அதனால் அவங்கள்ட்ட எல்லாருக்குள்ளே திறமை இருக்கும், சும்மா அவங்க சொல்லுவாங்க சார் இங்கே சிறையில் சும்மா சார் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தத்துவ ஆட்களும் விஞ்ஞானிகளும் பெரிய சயின்டிஸ்ட்டும் இங்கே தான் இருப்பாங்க அப்படிம்பாங்க, அதுக்கான சில உதாரணம்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாம் இருக்குது சார், என்ன மாதிரியான உதாரணம், பல விஷயங்கள் இருக்குது அவங்களுடைய உதாரணம் வந்து சிறை சட்டத்திற்கு அப்பாற்பட்டு எப்படி வாழணும் அப்படிங்கிற அதை தெரியாமல் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ சட்டத்துக்கு அது விஷயம், அதெல்லாம் வந்து வகையில் வந்து ஒரு விஞ்ஞானிக்கான ஒரு அறிவாக தான் இருக்கும், அப்படி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, ஸோ அது மாதிரி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சார், இப்போ சிறை வந்து
எல்லாருக்குமே வந்து ஒரு தனிமையான பகுதி தான். என்ன தான் அங்கே ஆட்கள் இருந்தாலும் மன ரீதியாக அது தனிமையான பகுதி தான். அங்கேயும் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, தங்களை யாரும் பார்க்க வரலை, தங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தும் நம்மளை வந்து அனாதையாக இங்கே விட்டுட்டாங்க, நம்ம தப்பு செஞ்சோம்தான், ஆனால் அதுக்கு மன்னிப்பு கூட ஒரு மனப்பான்மை இல்லையே அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்வியையும் என்னுடைய சிறைப்பயணத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த பேட்டி முழுமையடையும் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு திரைப்பட இயக்குனராகவும் ஒரு நாடக படித்தவனாக நான் என்னுடைய பயணத்தில் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து நாடகமும் உள்ளே இருக்கணும், ஒரு புதுநலமும் உள்ளே இருக்கணும், ஒரு சிறைக்கே வந்து எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உலக பக்கட்டி மணி பின்னால் போனது தான். ஸோ இந்த தியேட்டர் தெராப்பி அடிப்பாங்க, நாடகம் மூலமாக வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு மன சிக்கல்களையும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறது அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ பல இடங்களில் வந்து மனநல காப்பகங்களில் வந்து நீ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து தியேட்டர் தெராப்பி அப்படிம்பாங்க இன்றைக்கி வந்து. ஸோ ஃப்ராய்டு அப்படிங்கிற ஒருத்தர் உருவாகின மிக முக்கியமான ஒரு தியரியில் வந்து இந்த விஷயம். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நான் வந்து சிறைக்கில் போனேன். அப்போ உலகப்பா கட்டிமணியோட சொன்ன விஷயம் வந்து குற்றவாளிகளில் வந்து குற்றவாளிகளாக பார்க்கும்போது அவங்களுக்கு அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு நோயை உண்டாகும், பெரிய மன அழுத்தம். குடும்பத்தை பிரித்து வைக்கிறது இன்னும் ஒரு இல்லை, அவங்க செய்த குற்றங்களை வந்து அவங்களுக்குள்ள என்ன எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க ஒரு மிக குற்றமான கொலை செய்தவங்களுக்கு நிச்சயம் அவங்களுடைய கனவுகள் வந்து ஒரு குற்றமான கனவுகளாக தான் இருக்கும். அந்த கனவுகளை வந்து அந்த கனவுகள் தான் வந்து அவங்களை வந்து மறுபடியும் வந்து மன அழுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும், மன இதுவும் கொண்டு போயிருக்கு. இதை வந்து குறைக்கிறது வந்து தெராப்பி அப்படிங்கிறது வந்து கலைங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ எல்லா குற்றவாளிக்குள்ளேயும் என்ன தான் அவங்க வந்து அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அங்கே இப்போ சமீபத்தில் வந்து இப்போ சமயத்தில் வந்து உணவு முறையை மாற்றிருக்காங்க. நண்பர் கூட சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு சார், காலையில் பொங்கல் போடுறாங்க, அதுக்கடுத்து வந்து ஒரு டீ தர்றாங்க, மதியம் வந்து சிக்கன் குழம்பு தர்றாங்க, மாலையில் வந்து ஸ்நாக்ஸ்க்காக வந்து வேர்க்கடலாம் தர்றாங்க, அதுக்கடுத்து டீ தர்றாங்க, இரவு சப்பாத்தி தர்றாங்க, நல்லாயிருக்கே ஜெயிலுக்கு போகலாமான எல்லாம் நல்லாயிருக்கு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. நிறைய மரங்கள் இருக்குது, குளிமையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிறைக்கு இல்லை வாசல் எல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் வந்து பயிற்சிக்கு போகிறேன், காலையில் குளிச்சுட்டு இருக்காரு, குளிக்க ஆரம்பிக்கிறாரு, அவர் எப்படின்னாக்கா அந்த தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு ஒரு ஓஸ் பைப் எடுத்து ஒரு மரக்கிளையில் மாட்டிட்டு அவர் குளிச்சுட்டுருக்காரு. இப்போ வணக்கம் சார், நான் எல்லா சிறையில் வாசிக்கிட்டு பேசுவேன், என்னுடைய பயிற்சி வந்து 30-40 பேருக்கு பயிற்சி எடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய 1000 பேர் கூட நான் வந்து பேசுவேன். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு மட்டுமே போகல, எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் பேசல, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சந்தோஷம் ஒரு சிறைப்பட இயக்குனராக நம்மளோட பேசினார், அவங்க சொல்லுவாங்கல்ல வெளியே சார் பேசினார், என்னுடைய படங்களை நான் உள்ளே போய் என்னுடைய திரைப்படத்தை எல்லாத்தையும் போட்டு காமிச்சேன், என் திருமணுக்காக போட்டு அங்கே சிடி வாங்கி அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகள்ட்ட பெர்மிஷன் வாங்கி சிடி போட்டேன். அது எல்லா பிளாக்லையும் ஓடிச்சு, நான் போய் எல்லா அந்த படம் வந்து எல்லா பிளாக்லையும் உட்காந்து பார்த்தேன், அவங்களுக்கு சந்தோஷம். அப்போது அழகாக அவங்களுக்கு கேட்குறாங்க, சார் நல்லா சார் பாட்டு பெத்தசா பாட்டு போச்சு, அது அருமையான பாட்டு சார், அந்த பாட்டு நல்லா கேட்டிருக்கேன் சார். ஸோ இப்படி நான் வந்து போகிறேன், வந்து அந்த தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, நான் நிகழ்ச்சிக்கு உள்ளே போயிட்டு என்னுடைய பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு டீ பிரேக்கு வர்றேன். கிட்டத்தட்ட டீ பிரேக் வந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். வந்த பின்னே அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்டு என்ன கேட்டேன், சார் வெளியே சார் தண்ணி எப்படி கொட்டுது சார்? அப்போ அவர் வெளியே ஏதோ இடத்துல தண்ணியே இல்லாத இடத்துல இருந்திருப்பார் வெளியில். ஸோ தண்ணியை பார்க்குற அங்கே ஸோ எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, ஆனால் எல்லாம் கடந்தும் நல்ல உணவு இருக்குது, ஒரு மரநிழல் இருக்குது, நல்ல இது மாதிரியான வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, மருத்துவம் இருக்குது, ஆனால் எல்லாம் கடந்தும் ஒரு மன அழுத்தம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். அது சொல்கிறேன்ல, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் முழிச்சிட்டாருன்னா அவருக்கு அந்த சிறை அவ்வளோ ஒரு குடும்பம் இருக்கு, ஏன்னா குடும்பம் எண்ணம் எல்லாமே இருக்கும். ஏன்னா அவங்களால வந்து 4 சுகத்துக்கு பின்னால் போக முடியாதுங்கும்போது ஒரு மன அழுத்தம் வரும். ஸோ நிறைய மன அழுத்தத்துக்குள்ளே அவங்கள இருப்பாங்க, இருக்கக்கூடிய எல்லா யாராக இருந்தாலும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த நாடக பயிற்சி மூலமாக வந்து அவங்க வந்து மன அழுத்தத்துலேருந்து விடுபடுறதுக்கு உலகப்பா கட்டிமணி பண்ண பயணம் வந்து மிக முக்கியம். அதோடு நான் வந்து உள்ளே போய் நான் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட என்கிட்ட அந்த பயிற்சி காலகட்டத்தில் வந்து 30-40 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் மிக முக்கியமான ஒருத்தர் வந்து என்னை மறக்க முடியாத ஒருத்தரை மட்டும் இங்கே நான் பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக நினைக்கிறேன். அவர் வந்து எலி என்ற சத்யராஜ், ஓகே அப்படின்ற ஒருத்தர், எலி என்ற சத்யராஜ். இப்போ நீங்கள் சொன்ன அதே ஒரு மன அழுத்தம், அவருக்கு இருக்கக்கூடிய சில கெட்ட பழக்கங்கள் அதை வந்து தொடர்றாரு, அதோடு அவர் வந்து என்னுடைய நாடகத்தில் வந்து இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிடுறாரு. அது என்னோட என்ன நான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த கலை
வடிவங்கிறது ஒரு சிறையில் வாசிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த எலி என்ற சத்யராஜ் வந்து ஒரு உதாரணம் உதாரணம். அப்போ இந்த சிறைக்குள்ளே நான் முத முதல்ல சிறைக்குள்ளே உள்ளே போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய எல்லார் கண்களையும் ஒரு ஏக்கத்தை நான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஏற்கனவே வெளியிருந்து வந்திருக்க நம்மளை வந்து ஏன்னா வெளியிருந்து விஸ்வஸாக வந்து பார்ப்பாங்க. ரெண்டு இடைவெளியில் ஒரு கம்பி வேலைக்கு பின்னால் அவங்க குடும்பத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் அவங்களோட சேர்ந்து வர்றவங்களை வந்து அவங்க அவ்வளோ ஆசையாக அரவணைப்பாங்க. ஓ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஆசையாக அரவணைப்பாங்க. அது வந்து இணைய மட்டும் கிடையாது, ஒரு மெக்கானிக்கு சொல்லி ஒரு டூ வீலர் இரண்டு சக்கர வாகனங்கள் பற்றி சொல்கிறவராகட்டும், அதுமாதிரி பிரெட் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடியாகட்டும், ஹாலோ பிளாக் சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அதுலேருந்து வரீங்கல்ல வெளியிலேருந்து வர்றோம்ல அவங்க கூட நம்மளோட ரொம்ப பயணிப்பாங்க. என்ன காரணம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. வெளியே நடக்கிறதுக்கு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடுத்து ஒரு எப்படி வந்து ஒரு 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 ஸ்கூலுக்கு கல்லூரிக்கோ யாராவது ஒருத்தர் விஸ்டர்ஸ் வந்தார்னா மாணவர்கள் எப்படி அவர் சுற்றிக்கிடுவாங்கல்ல, அதே மாதிரி நம்மளை சுற்றிக்கிடுவாங்க. எல்லாருக்கும் ஏக்கம் பண்ணுது. இப்போ நான் போனது வந்து அவங்க வந்து இது வரைக்கும் தொழிற்கல்விகள் நிறையா கற்றுருக்காங்க. ஆனால் அந்த தொழிற்கல்விகள் வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை குறைக்குமானா நிச்சயமாக குறைக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா தொழிற்கல்வியும் அவங்க வந்து குடும்பத்தை மறந்து மறக்கிறது தானே, உங்கள் ஃபேடிக்கூடிய ஃபேமிலியை மறக்கிறது தான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையை. எப்பவுமே மனைவி ஞாபகமும் குழந்தைங்க ஞாபகம், குழந்தைகள் பள்ளிக்கு பணம் கட்டணும், மனைவி என்ன பண்ணுவா, அம்மா என்ன பண்ணுவா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா உடம்பு சரியில்லை, அதுக்கடுத்து கடன் வாங்கி வச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க, கடன்காரன் என்ன பண்ணுவான், அது மாதிரி பல குழ அதை வந்து மறக்கிறது தானே. ஆனால் அதோட மறந்துட்டு ஒரு ஒரு தொழிற்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு அது அது வந்து ஒரு வேலையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கலை ஈடுபாடை வந்து தன்னை மறந்து உள்ளே போகும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவங்கள வந்து ரிலாக்ஸ் ஆகும். ரொம்ப அது மாதிரி விஷயமா போகும்போது நான் நிறைய பேரை அப்படியே பார்க்குறேன். எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு மன அழுத்தம் இருக்குது, அதில் வந்து இந்த ஒவ்வொரு பிரச்சனை. அப்போ வந்து நான் நாடுறதுக்கான பயிற்சிக்கான ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து தொழிற்பயிற்சி எடுத்தால் கூட அது விருப்பப்பட்டதும் போக முடியும். டூ வீலர் மெக்கானிக்னால் அது தெரிஞ்சவங்க தான் போக முடியும், வேறு சில இதுனால் அது போக முடியும். அதே மாதிரி கலையை குடிக்கும்போது ஆசை இருக்கும், வெக்கம் இருக்கும், அதில் கூட வெக்கம் இருக்காது, தெரியாத கூட போயிடுவார் மெக்கானிக்கா எனக்கு மெக்கானிக்கா. ஏன்னா அதில் வந்து டான்ஸ் ஆடிட்டு ஆடக்கூட இல்லை, பாட்டு பாடுறதுல நடிக்க தேவையில்லை, நட்டெடுத்து போல்ட சொல்கிறார். ஆனால் அவங்களுக்கு வெக்கமும் இருக்கும், கூச்சம் சுவாவும் இருக்கும் கலைக்குள்ளே வரும் கலைக்குள்ளே வரும்போது. ஓகே, ஸோ அதில் யாரெல்லாம் பேர் கொடுப்பாங்கன்னா அவசரப்பட்டு பேர் கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நின்றோடனே வந்து வெக்கப்படுவாங்க. எனக்கு வந்து அதில் வந்து எனக்கு நம்ம எல்லாருமே வந்து வெளியே சார் நாங்கள் வந்து டான்ஸ் ஆடிருக்கோம், நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோம், காணா பாடல் பாடிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் நிறையா பேர் வந்து திரைப்படம் சார்ந்த ஆட்களாக சில பேரை பார்த்தேன். ஓ ஆமாம், சில பேர்லாம் தொழில்முறை கலைஞர்களாக சார் நான் அதை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், இந்த டிபார்ட்மெண்ட் சார், நான் வந்து யூனியனில் இருக்கேன் சார், நான் யூனியனில் இல்லை சார், ஆனால் இவர்கிட்ட அஸ்டண்டாக இருந்தேன் சார் அப்படிமா. ஆனால் கலைஞர்களாக இருக்காங்க, எனக்கு ஒரு சின்ன இது கலைஞர்களாக இருக்காங்க, இவங்க வந்து நிச்சயமாக உள்ளேயும் வந்து பாட்டு பாடுவாங்க ஆடுவாங்க. ஆனால் நமக்கு வந்து தேடி வரக்கூடிய ஆட்கள் வந்து வேறு, இந்த மன அழுத்தத்தில் யார் இருக்காங்க அவங்கள வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதோட போகிறேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை வந்து இல்லை ஒரு கேண்டின் இருக்குது, கேண்டினில் நான் வந்து ஒரு காவலர் கூட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து காவலர் என்ன சார் இன்றைக்கி சார் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு அப்போ நாங்கள் வந்து நான் சொல்கிறேன், அப்படி ஆட்களை செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம், இது வரைக்கும் ஒரு 50 பேர் பேர் கொடுத்துருக்காங்க, யாருங்கிறத ஒன்று ஃபைனல் பண்ணணும். ஏன்னா வந்து என்ன ஒரு 60 நாள் பயிற்சி, 60 நாள் இந்த பயிற்சியில் கலந்துக்கிறணும், 20 நாளில் வந்து நாடகம் பண்ணணும், இடையில விட்டு போயிடக்கூடாது. ஸோ அவங்களை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஆமாம், இது கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சக்ஸஸாக பண்ணி காட்டும். முதல் முறையாக போய் பண்ணுறோம் தமிழ்நாட்டில், ஃபஸ்ட்டே வந்து உள்ளே போய் நான் அவங்கள வச்சு ஒரு கலை பயணம் எடுக்க போகிறோம், நாடகம் பண்ண போகிறோம் அப்படிங்கும் எனக்கு வந்து அந்த இதோட நான் போகிறேன். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கும்போது காவலர் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கும் சிறையில் வாசல் நல்ல ஒரு நட்பு நான் பார்த்துருக்கேன், ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கேன். அதை வந்து பலரும் வந்து அது வந்து குற்றமாக சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் சார் அப்படின்ட்டு பேசுகிறத கடந்து அவங்க உறவு முறையில் பேசுகிறவங்களா இருக்காங்க. அண்ணா மாமா நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, நான் நம்ம அப்படில அப்படிலாம் பேசுகிறேன். ஏன்னா எல்லாம் மனிதர்கள் தானே, அப்படிப்பட்ட சில நல்ல காவலர்களையும் நான் வந்து சந்திச்சிருக்கேன். அப்படி ஒருத்தர் வந்து ஒருத்தர் இவங்களோட பேசிகிட்டு இருக்காரு. ஒரு நான் பார்க்கறதுலேயே ஒரு இல்லவாசி வந்து வித்தியாசமாக இருக்கார், அவருடைய தோற்றம் இளமை ஆள் பார்த்தீங்கன்னாக்க அப்படின்னாக்க ஒரு சின்ன உருவமாக இருக்கார். சின்ன ஒரு வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருப்பான், ஆனால் அவர் வந்து ஒரு வயசு வந்து அவருக்கு வந்து 30-32 வயசு இருக்கும். ஆமாம், சூரியன் கண்கள் வந்து லைட்டாக ஒரு சின்ன மாறி கண்களாக இருக்கார், ஒரு முடி வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக வச்சுருக்காரு, விக்கமாக வச்சுருக்காரு, ஆள் வந்து இருக்கார், ஒல்லி தோற்றம், சின்ன உருவம், வித்தியாசமாக இருக்கார். ஆள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுச்சு வந்து அப்படியே சிலம்பிகிட்டே இருக்கார், வித்தியாசமாக எனக்கு அவரை தூரத்தில் பார்த்துட்டு இருக்கேன். அவரை வந்து 2-3 தடவை பார்த்துட்டேன், ரெண்டுல போகும்போது அவரை பார்க்குறேன், வித்தியாசமாக நல்லா இருக்காரு அப்படின்னு சந்திக்கிறேன்.
இப்போ கேண்டில் உட்காந்துருக்கு. கேண்டில் உட்காந்துருக்கும் போது அந்த கேரக்டர் வந்து வர்றாரு, போனவர் ஸ்டெப்ஸில் ஏறவர் கீழே விழுந்துடுறாரு. ஓ, தம்முனு தடிக்க விழுந்துடுறாரு அந்த சிறையில் வாசி. ஓகே, எங்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த காவலர் என்ன பண்ணுறாரு, குடுன்னு ஓடி போய் போகிறார். நானும் சரி தூக்கத்தான் போகிறாரு, பரவாயில்லையே ஒரு சிறையில் வாசி விழுந்துட்டாரு, ஒரு போலீஸ்கார் போய் தூக்க போகிறாருன்னு நினச்சா அவர் போன ஒரு தூக்க போகல அப்படி நின்றுட்டு மேலே பார்த்து, ஏய் எவன்டா எங்கள் தலையை கீழே தள்ளி விட்டது அப்படிங்கிற கிண்டல் பண்ணுறாரு போலீஸ். எவன்டா தள்ளி விட்டது, யாரும் தெரியுமா அவர் அப்படிங்கிறது போலீஸ் சொல்கிறார். ஓகே, விட்றா அவர் கீழே படுத்துக்கிட்டு, மாமா பார்த்தியா வந்த கொடுக்குற பார்த்தியா அப்படிங்கிறாரு. எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது, இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னு அக்கிட்ட அவனை அவரை கூட்டு வர்றாரு. இவ சார், இவ தான் சார் இங்கே ஜெயிலோடைய பெரிய விஐபி, என்னோடய ராக்கெட் அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு பேர் வந்து எலி என்ற சத்யராஜ், எலினா தெரியும். ஒரு உண்மையான பேர் வந்து சத்யராஜ். நான் ஏன் வந்து நான் எல்லா சிறையில் வாசி பேரையும் நான் வந்து சொல்லக்கூடாது அந்த இந்த இன்டர்வியூக்கு வந்த, ஆனால் இவரோட பேரை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எலி என்ற சத்யராஜ்ங்கிறோட பேரை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.